Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது கேரமல் புட்டிங் வீட்லயே எப்படி ஈஸியா செய்யலாம்ன்றது தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டக்குன்னு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் தட்டிடுங்க. கேரமல் புட்டிங் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அதோட பேஸ்க்காக ரெண்டு முட்டை எடுத்துக்கலாம். நம்ம இதை நீங்கள் பெரிய முட்டையாக இருந்தால் ரெண்டு போதும், இல்லைனா மூணு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை தான் எடுத்திருக்கேன். முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பீட்டை வச்சு இதில் நான் இப்போ ஒரு கப் பாலை ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் இது வந்து ஒரு கப் பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொதிக்க வச்ச பால் ஆறுனது இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். நான் பால் எடுத்த அதே போலில் தான் நான் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு முக்கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இது பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிரும். ஒரு ½ டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட பேஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம கேரமல் ரெடி பண்ணணும், அதை ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கேரமல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் பெரிய ஸ்பூன்னால கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு சின்ன ஸ்பூனாக இருந்தால் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதே அளவு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையோட கலர் மாற தொடங்கும். கேரமல் பண்ணும்போது அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கேரமல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். பாத்திரத்தில் நான் வெண்ணெய் தடவி வச்சிருக்கேன். ஸோ வெண்ணெய்லாம் நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது தடவிட்டு இதில் தான் நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க கேரமலை இப்போ ஊற்ற போகிறோம். நம்ம செஞ்சு வச்சுருந்த பேஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை தட்டு போட்டு மூடிட்டு வேக வைக்க போகிறோம். நான் இட்லி சட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 20-25 மினிட்ஸ் இதை வேக வச்சா போதுங்க, செம்மையாக கேரமல் புட்டிங் ரெடி ஆகிடும். நம்மளுக்கு 25 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான கேரமல் புட்டிங் ரெடியாயிருந்ததுங்க. நம்மளோட புட்டிங் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்கலாம். அது ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நம்மளது வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம குக் பண்ண புட்டிங்கை ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 2-3 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம அதை எடுத்து சர்வ் பண்ணவும் தொடங்கிடலாம். நம்ம ஓரத்தை கட் பண்ணி விட்டனால எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அது அப்படியே வந்து விழுது பாருங்க. நம்மளோட டேஸ்டியான புட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுவே நீங்க வெளியில போய் ஒரு சின்ன கப் கஸ்டர்ட் புட்டிங் ஆர்டர் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. ஸோ நம்ம வீட்லேயே இது செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெசர்ட்னே நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன்.